நண்பர்களே, நம்மளுடைய உடல் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய முகத்தை பார்த்தே சொல்லிடலாம் இல்லையா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்துல மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய நகத்திலையும் தெரியும். ஆமா, பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். சோ நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, வைட்டமின் குறைபாடு இருந்தாலும் சரி, இல்லைனா கேன்சர் மாதிரி பெரிய நோய்கள் இருந்தாலும் சரி, சோ இந்த பிரச்சனைகளை வந்து நம்மளுடைய நகங்களைய வந்து காட்டி கொடுத்துரும். ஏறக்குறைய 90% உடல் நோய்கள் வந்து அதோடைய அறிகுறிகள் வந்து நகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஷோ யுவர் நெயில்ஸ், ஐ வில் சே யுவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் நம்ம டாக்டர் கிட்ட போனா அவங்க செக்அப் பண்ணும் போது கண்ணு காட்டுங்க, நாக்கு நீட்டுங்க, நகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நகத்தை வச்சே நிறைய நோய்களுடைய அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நாம நகங்கள்ல ஏற்படக்கூடிய வித்தியாசமான மாற்றங்கள் என்னென்ன, ஸோ அது எதற்கான அறிகுறிகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆரோக்கியமான உடலோட நகங்களை பார்த்தோம்னா இப்படிதான் சீரா பிங்க் கலர்ல இருக்கும். இதுல கீழ்பகுதியில இந்த பிறை நிலா மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம லியூனுலா அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இவை வந்து நகத்தோட மற்ற பகுதிகளை விட கலர் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். ஸோ இந்த பகுதி தான் நகத்தோடைய ஸ்டெம் செல்ஸ். பொதுவா நிறைய பேருக்கு இந்த லியூனுலா பகுதி வெளியில வந்து தெரியாது, ஏன்னா அது ஸ்கின்னோட அடியில வந்து இருக்கும். வெறும் கட்ட விரல்ல மட்டும் பார்த்தோம்னா சிலருக்கு தெரியும். ஸோ இப்படி சீரா பிங்க் கலர்ல இருந்தா அது ஒரு நார்மலான ஹெல்த்தியான நகம். சிலருக்கு பார்த்தோம்னா நகம் முழுவதும் ஒயிட்டா இருக்கும், நுனியில மட்டும் பிங்க் கலர்ல இல்லைன்னா ப்ரௌன் கலர்ல இப்படி இருக்கும். இதை நாம டெர்ரிஸ் நெயில் அப்படின்னு சொல்லுவோம். கல்லீரல் பிரச்சனை, டயபெட்டிஸ், கிட்னி மற்றும் ஹார்ட் ப்ராப்ளம், ஹைப்பர் தைராய்டிசம், இது போன்ற காரணங்களால இந்த டெர்ரிஸ் நெயில் வரும். அதே வேறு சிலருக்கு பார்த்தோம்னா நகத்துல ஒரு பகுதி வந்து பாதி வெள்ளையாகவும் மறுபகுதி வந்து சிவப்பு கலர்லயோ பிங்க் கலர்லயோ இல்லைன்னா ப்ரௌன் கலர்லயோ இருக்கும். அதாவது பாதி லைட் கலராகவும் பாதி டார்க் கலராகவும் இருக்கும். இதை நாம லின்சேஸ் நெயில் அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீரக பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம்ஸ், இல்லைனா டயாலிசிஸ் பண்ற பேஷண்ட்டுங்க, இல்லைன்னா ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நகங்கள் இருக்கும். ஒயிட் நெயில்ஸ், பொதுவாக நகத்தோட கீழ்பகுதி மட்டும்தான் வந்து நமக்கு எல்லாம் வெள்ளையா இருக்கும். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா முழு நகமுமே வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். இதை ஒயிட் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடல்ல புரோட்டீன் குறைபாடு, ஹைப்போ ஆல்புமினீமியா, இல்லைனா கிட்னி ஃபெயிலியர், இல்லைனா ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற கல்லீரல் நோய், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நகங்கள் வெள்ளையா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பேல் நெயில்ஸ், அதாவது இந்த வகையான நகங்கள் வந்து பிங்க் கலராகவும் இல்லாம வெள்ளையாகவும் இல்லாம அப்படியே ஒரு மாதிரி வெளிர் நிறத்துல இருக்கும். ஸோ இதை நம்ம பேல் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா அனீமியா அப்படின்ற ரத்த சோகையினாலேயோ இல்லைனா சத்து குறைபாடுகள்னாலேயோ ஹார்ட்ல இல்லைன்னா லிவர்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அப்போ நகங்கள் வந்து இந்த பேல் கலர்ல லைட்டா மாறும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட்ஸ், நகங்கள்ல வந்து அங்கங்க வெள்ளை கலர்ல சின்ன சின்ன மேகங்கள் மாதிரி வெள்ளை கலர்ல ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ இது பொதுவா கை விரல் நகங்கள்ல தான் இருக்கும், கால் விரல் நகங்கள்ல ரொம்ப ரேரா இருக்கும். ஸோ இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் லியூகான்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நிறைய ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்மளாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த மாதிரி நகத்துல இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு புது ட்ரெஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எத்தனை புள்ளி இருக்கோ அத்தனை ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிடையாதுங்க. இந்த மாதிரி நகங்கள்ல ஒயிட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, முக்கியமா ஜிங்க் டெஃபிஷியன்சி தான். சில சமயம் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுனால அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் ஆகும், இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து ஏற்படும். சில சமயம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதனாலயும் இது வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ் ஏற்படும். எல்லோ நெயில் சிண்ட்ரோம், நகங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப திக்கா மஞ்சள் நிலத்துல இருக்கும். இதை நாம எல்லோ நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிராங்கைட்டிஸ் அப்படின்ற நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்லைனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலா இருந்தாலோ, சோரியாசிஸ் இல்லைனா தைராய்டு பிரச்சனைகள் காரணமா இருந்தாலோ நகங்கள் வந்து மஞ்சள் கலரா மாறும். கிரீன் நெயில்ஸ், பச்சை கலர் நகங்கள், நகங்கள் வந்து பச்சை கலர்ல மாறுறதுக்கு காரணம் சூடோமோனாஸ் அப்படின்ற பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷன் இல்லைனா கேண்டிடா அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் உடைய இன்ஃபெக்ஷன் காரணமா இருக்கும். பொதுவா ஈர மண்ணுல கை போட்டு வேலை செய்யறவங்களுக்கு, இந்த தோட்ட தொழிலாளிகளுக்கு, இல்லைனா குளோரின் செய்யப்படாத இந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர்ல இருக்கிற இந்த பாக்டீரியாவோ ஃபங்கஸோ வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து அவங்களுடைய கைகள்ல இருக்க நகங்கள் வந்து பச்சை கலர்ல மாறும். டார்க் கலர்ட் நெயில்ஸ், சில நகங்கள்ல பார்த்தோம்னா டார்க் ப்ரௌன்லயோ இல்லைனா பிளாக் கலர்லயோ வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இதற்கு அடிப்படையா ஏதாவது நகத்துல அடிபட்டு இருந்தா ரத்த கட்டி இருந்துச்சுன்னா அது வந்து இப்படி மாறும்.
ஆனால் அதுவே எந்த விதமான அடி எதுவுமே ஏற்படாமல் இருந்து இந்த பிளாக் கலர் இந்த ப்ரௌன் கலர் வந்து அப்படியே ஒரு நீளமான ஒரு கோடு மாதிரி இருந்தாலும் நாளடைவில் அந்த கோடுடைய சைஸ் வந்து அதோடைய அகலத்தில் பெருசாகிட்டே போனாலும் அந்த இடத்துல ரத்த கசிவு ஏற்பட்டாலும் அதற்கு காரணம் வந்து ஸ்கின் கேன்சர். ஸோ பயோப்சி செஞ்சு இந்த கேன்சராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ப்ளூ நெயில்ஸ், நகங்கள் நீல கலரில் இருப்பதற்கு காரணம் ரத்தத்தில் போதுமான அளவு வந்து ஆக்சிஜன் சீராக இல்லாமல் இருக்கிறது தான். இதை சயனோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நுரையீரல் மற்றும் இருதய பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளட்ல ஆக்சிஜனுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நகங்கள் வந்து ப்ளூ கலராக மாறும். அது மட்டும் இல்லாமல் வில்சன் டிசீஸ் அப்படின்னு உடலில் காப்பருடைய அளவு வந்து அதிகமாகும் போதோ இல்லைன்னா மனநோயாளிகள் இந்த ஹார்ட் பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நகங்கள் வந்து ப்ளூ கலரில் மாறும். மற்றும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் நகங்கள் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நெயில் பிச்சிங் இல்லைன்னா ரிப்பர்ட் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நகத்தில் வந்து பொதுவாக சீரானதாக இல்லாமல் ஒரு சின்ன சின்ன குழிகள் வந்து இருக்கும். இதை நெயில் பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு காரணம் வந்து சோரியாசிஸ் அப்படின்ற ஆட்டோ இம்யூன் நோயாகவோ இல்லைன்னா ஆர்த்ராய்டிஸ் வாதம் இல்லைன்னா எக்ஸிமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு நகங்களில் இந்த மாதிரி குழிகள் விழும். ரிட்ஜிட் நெயில்ஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாதாரணமாக நகத்தில் நீளவாக்கில் வரி வரியாக இந்த மாதிரி கோடு இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கிறது தான், சாதாரணமாக இருக்கிறது தான். ஆனால் சில பேருக்கு இந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ரொம்ப டீப்பாக மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரிச் நெயில்ஸ் அப்படின்வோம். இதுக்கு காரணம் கால்சியம் ஜிங்க் இல்லைன்னா வைட்டமின் ஏ குறைபாடுகள் தான். மீஸ் லைன்ஸ், சில நகத்தில் பார்த்தீங்கன்னா குறுகலாக வெள்ளை கலரில் ஒரு கோடு மாதிரி இருக்கும். இதை நம்ம மீஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீண்ட நாட்கள் கீமோதெரப்பி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க, இல்லைன்னா ஆர்சினிக் இல்லைன்னா கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற விஷம் வந்து உடலில் கலந்துருந்தா ஸோ அவங்களுடைய நகங்களில் இந்த மாதிரி கோடுகள் வந்து ஏற்படும். இந்த கோடுகள் வந்து சில பேருடைய நகங்களில் வேறு ஷேப்ஸ்லேயும் இருக்கும். அதாவது கொஞ்சம் குழியாக பேண்டு மாதிரி கேப் கேப்பாக இருக்கும். இதை நம்ம வியூஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக தட்டமை, மீசல்ஸு, மம்ஸு, நிமோனியா இந்த மாதிரியான வைரல் காய்ச்சல்னாலேயோ இல்லைன்னா உடலில் நீரிழிவு நோயோ ஹார்ட் அட்டாக்கோ ஜிங்க் குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இவங்களுக்கு இந்த மாதிரியான வரிகள் இருக்கும். சிலருக்கு நகங்கள் வந்து உடைந்து போகும். இதை வந்து கிராக்டு நெயில்ஸ் இல்லைன்னா ஸ்பிளிட் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பொதுவாக வயதானாலோ இல்லைன்னா வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் ஈரத்தில் கை போட்டு வேலை செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து நகங்கள் உடையும். ஸோ இந்த மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் நகங்கள் உடையுதுன்னா அதுக்கு காரணம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு தான். முக்கியமாக அயன் டெஃபிஷியன்சி, இரும்பு சத்து வந்து உடலில் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நகங்கள் உடையும். சிலருக்கு நீல வாக்கில் உடையும், சிலருக்கு குறுக்கில் பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருக்கும். இவை வந்து ஜிங்க், வைட்டமின் இல்லைன்னா அமினோ ஆசிட் குறைபாடுகளால் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு பிரச்சனையாலேயோ இல்லைன்னா சோரியாசிஸ் அப்படின்ற ஆட்டோ இம்யூன் நோய் இருந்தாலோ இல்லைன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அவங்களுக்கு நகங்கள் உடையும். ஸ்பூன் ஷேப்டு நெயில்ஸ், அதாவது நகத்தோட ஷேப்பு பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்பூன் மாதிரி ஒரு வடிவத்தில் சில பேருக்கு இருக்கும். இதை நாம் கோலியான்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஸ்பூன் மாதிரி வளைந்து அவங்களுடைய நகங்கள் வந்து மேடாக இருக்கும். அதில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டால் அது வந்து அப்படியே நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு நகங்கள் வந்து வளைஞ்சு இருக்கும். இது ஏன் ஏற்படுது அப்படின்னா முக்கியமாக இரும்பு சத்து குறைபாடு, அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருந்தாலோ இல்லைன்னா இருதய நோய்கள் இருந்தாலோ லூப்பஸ் அப்படின்ற ஆட்டோ இம்யூன் நோய் இருந்தாலோ இல்லைன்னா ஹைப்போ தைராய்டிசம் இந்த கண்டிஷன் இருந்தாலோ அவங்களுடைய நகங்கள் வந்து இந்த ஸ்பூன் ஷேப் மாதிரி இருக்கும். கிளப்டு நெயில்ஸ், சிலருக்கு பார்த்தீங்கன்னா நகங்கள் வந்து ரவுண்டாக விரல் நுனியில் மட்டும் வீங்கி சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஏற்படும். பல வருடங்களாக வந்து இந்த மாதிரி நடந்து தான் வந்து இந்த ஷேப்புக்கு மாறும். ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிற குச்சி மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து ட்ரம் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இதுதான் வந்து கிளப்டு நெயில்ஸ், அதாவது பறவையோட அழகு மாதிரி இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் வந்து நுரையீரல் நோய்கள் தான். ப்ராங்கைட்டிஸ், ஃபைப்ரோசிஸ் இந்த மாதிரி நுரையீரலில் ஏற்படக்கூடிய நோய்கள்னால பிளட்ல ஆக்சிஜனுடைய லெவல் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ வந்து நகங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸில் வரும். ஆனிகோலைசிஸ், நகங்கள் வந்து அதோடைய அடிப்பகுதியிலேருந்து அப்படியே கழண்டு வருவது தான் வந்து நம்ம ஆனிகோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக நகத்தில் அடிப்பட்டால் வந்து இந்த மாதிரி நகங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து கழண்டு பேர்ந்து வரும். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜினாலேயோ இல்லைன்னா தைராய்டு, சோரியாசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நகங்கள் வந்து அப்படியே கழண்டு வரும். ஸோ இந்த கழண்டு வர்றது வந்து முதல்ல நுனியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே அடிப்பகுதியில் வந்து இந்த நகங்கள் வந்து ஸ்லோவாக கழண்டு வந்துடும். பொதுவாக நம்மளுடைய நகங்கள் வந்து சாதாரணமாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா
அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள்னால வந்துச்சா இல்ல நான் அந்த நகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைனால வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நகங்களில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால நமக்கு நகங்களில் வந்து பிரச்சனை ஏற்படும். இது வந்து உதாரணத்துக்கு வந்து பெரோன்கியா, நகசுத்தி. ஸோ இந்த நகசுத்தி பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்னால நகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ அதுக்கான நம்ம ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் மருந்து மாத்திரைகள் எடுத்தால் போயிடும். ஆனால் இது மாதிரி இல்லாமல் நிறைய சமயத்தில் வந்து நகத்துடைய கலர் மாறினாலோ இல்லைனா அதோடைய ஷேப்ஸ், அதில் வடிவங்கள், அந்த கோடுகள் எல்லாமே மாறினாலோ நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நகத்துடைய கலர் வந்து ப்ளூ கலராகவோ எல்லோ கலராகவோ ப்ரௌன் கலராகவோ வந்து ஏதாவது ஒரு நோய் இருந்தால் தான் மாறும் அப்படின்னு சொல்லி கிடையாது. சில சமயத்தில் ஆக்குபேஷனல் சேஞ்சஸுமே இருக்கும், அதாவது அவங்க செய்யக்கூடிய வேலை அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருடைய நகத்துடைய கலர்ஸுமே வந்து மாறும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவில் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு, சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அந்த நிக்கோட்டினுடைய கறைகள்னால அவங்களுடைய நகங்கள் வந்து மஞ்சள் கலரில் மாறும். ரெண்டாவது ஆர்கைரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது சில்வர் பாய்சனிங். அதிக அளவில் இந்த சில்வர், இந்த வெள்ளியை வந்து வெட்டி எடுக்கிறாங்களே அந்த சுரங்கத்தில் வேலை செய்கிற அந்த தொழிலாளர்களுக்கும் இல்லைன்னா வெள்ளி சாமான்கள், வெள்ளி நகைகள் இது செய்கிற அந்த தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் கையில் அந்த வெள்ளியை ஹேண்டில் பண்ணும்போது ஸோ அதோடைய அந்த சில்வர் பாய்சனிங்னால கலர் வந்து ப்ளூ கலரில் மாறும். அடுத்து இந்த கார் ரேடியேட்டரை கிளீன் பண்ணுற இந்த கார் மெக்கானிக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ரேடியேட்டர் கிளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்ற கெமிக்கல் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நகத்துடைய கலரை வந்து ப்ளூ கலரில் மாற்றும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியில் வெறும் கைகளில் வேலை செய்கிற இந்த தொழிலாளர்கள், முக்கியமாக இந்த ரெசன்ஸ் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸை ஹேண்டில் பண்ணுற தொழிலாளர்களுடைய கைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நகங்கள் வந்து பச்சை கலரில் மாறும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் செய்யக்கூடிய அந்த வேலையை பொறுத்து, அவங்களுடைய ஆக்குபேஷனை பொறுத்து அவங்களுடைய நகங்கள் வந்து கலர்ஸ் வந்து சில பேருக்கு மாறும். ஸோ அவங்க வந்து அந்த வேலையை வந்து நிறுத்திட்டாலோ இல்லைன்னா கிளவுஸ் போட்டுக்கிட்டாலோ இதோடைய கலர் வந்து மறுபடியும் நார்மலாக ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான காரணங்களுமே இல்லை ஆனால் வந்து நம்மளுடைய நகங்களுடைய கலர்ஸ் வந்து மாறுது, அதோடைய ஷேப்ஸ் மாறுது, அதில் கோடுகள் வரிகள் இந்த மாதிரியெல்லாம் உருவாகுது அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் டெர்மடாலஜிஸ்ட், ஸ்கின் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும். ஸோ பொதுவாக நகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எந்த பிரச்சனை உள்ளே இருந்தாலும் அதை வந்து வெளியில் நகங்கள் காட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒன்ஸ் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு நல்லா ஆன பிறகு அதோடைய கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்து நகத்தில் சேஞ்ச் ஆகும். ஸோ நகத்துடைய கலர் வந்து மறுபடியும் அதோட ஷேப், ஸோ கலரை வந்து மறுபடியும் சீராக பழையபடி அந்த பிங்க் கலரில் வந்தால் தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக குணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் சயின்சஸை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.